ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களில் யாராவது ரொம்ப நாளாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் தான் இது. ஸோ நீங்கள் வீட்டிலிருந்தே ஜஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு உங்களோட திறமைக்கு ஏற்ப மாதம் 20,000-60,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையே இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நல்ல தமிழ் பேச தெரிஞ்சாலே நீங்கள் இந்த வேலைக்கு 100% எலிஜிபிள். அண்ட் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும், இல்லாட்டி 18 தாண்டி இருந்தாலே போதும். 18 மேலே நீங்கள் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் இந்த ஜாபை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இது என்ன ஜாபு, இதில் எப்படி சேரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஆட் ஆகணும். ஸோ அதில் ஆட் ஆன பிறகு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களே இது என்ன ஜாப், இது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க்குங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஸோ இப்போ நம்மளோட ஜாப் பற்றி வரலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி வித்ராவல் பண்ணணும்னு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும், அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இதில் நீங்கள் தூக்கத்தில் கூட ஏர்ன் பண்ணலாம், வேறு லெவல் வெப்சைட்டில். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட இன்ஃபோடியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபேசட் பே வேலட் ரொம்பவே முக்கியம். இந்த ஃபேசட் பே வேலட் இல்லாட்டி உங்களால் இதில் வித்ரா பண்ணவே முடியாது. இது ஒரு வித்ராவல் விண்டோ மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேசட் பேயோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் சைன்இன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு KYC வெரிஃபிகேஷனும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வச்சே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மெயில் கேட்கும், யூசர் நேம் கேட்கும். அண்ட் அதுக்கப்புறம் யூசர் நேம் உங்களுக்கு யூனிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மெயில் அட்ரஸ் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிப்பீட் மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு ஐஎம் நாட் அ ஹியூமன் அப்படிங்கிற அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு சைன்அப் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் சைன்அப்னு கொடுத்த பிறகு உங்களோட மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன்ஸ்னாலும் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணலன்னா இதில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் ஆகியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் இமேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கும், பிட்காயின், எத்ரியம், டாட் காயின், லைட் காயின், பிட்காயின் கேஷ்னு. ஸோ கிரிப்டோ கரன்சிஸை பார்த்தோன்னே நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ எந்த விதமான நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணாலும் அதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேடிஎம், பேபால், கூகுள் பேல்னு எந்த ஒரு வேலெட்டுக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த லைட் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் காயின் தான் ஏர்ன் பண்ண போகிறேன். இதை லைட் காயின் தான் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வேலெட் பிடிக்குதோ நீங்கள் அந்த வேலெட்டை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து லைட் காயின் வந்து சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் மேலே வாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெபாசிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், அதுக்கப்புறம் ஒரு QR கோடு, அதுக்கு கீழே ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி அதுக்கு கீழே ஒரு QR கோடு, அதுக்கு கீழே ஒரு அட்ரஸ் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபேசட் பேயை புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் இஸ் ஜென்ரேட்டிங் அப்படின்னு தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் வராது. ஒரு 5 கழித்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் வரும். ஸோ நான் இப்போ இந்த லைட் காயின் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த லைட் காயினுக்கு கீழே இருக்கிற அந்த ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஏன் காப்பி பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிற வெப்சைட் இது தான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா சேம் உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும், யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட், கேப்சா ஒன்று ஃபில் பண்ணணும். கேப்சா ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சைன்அப்னு கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இதில் டைரெக்டாக லாகின் ஆகிக்கலாம். ஸோ லாகின் ஆன பிறகு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது, அதோடய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் சேம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம், ஹையஸ்ட்டு பே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு போனஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எத்தனை லெவல் முடிக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு போனஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியம், மொனீரியா, எத்தீரியம் கிளாசிக், லைட் காயின், டாக் காயின், பிட்காயின் கேஷ் அப்படின்னு நிறையா இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து லைட் காயின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் இருக்கிற லைட் காயினை நம்ம ஏர்ன் பண்ணி அதை வந்து நம்ம ஃபேஸ்ட் பேயில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோம்ல, அதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ எப்படி நம்ம லைட் காயின் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டோக்கன் வேணும். ஸோ இந்த ஃப்ரீ டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கும் சைடில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், அதாவது ஷார்ட்லிங், மைனிங், ஆஃபர் வால், டெய்லி போனஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டெய்லி போனஸ் வந்து இனிமேல் தான் இதில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ மேலே ஷார்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேசட் டோக்கன் பேலன்ஸ் 0 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் லிங்க்ஸ் 208 இருக்கும், டைம் லெஃப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 hours அந்த மாதிரி ஏதாவது டைமிங் ஓடிட்டுருக்கோம். அதாவது இந்த 12 hoursக்குள்ளே நீங்கள் இந்த 208 லிங்க்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதில் லிங்க் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இதை எப்படின்னு சொல்கிறேன், ஸோ இப்போ மேலே வந்து ஒரு லிங்க் இருக்குது, அதை நான் வந்து ஜஸ்ட்டு விசிட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அது வேறு ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி டைமர் வந்து மேலே ஓடும். ஸோ இந்த டைமர் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எரர் வரும். ஸோ வேறு ஏதாவது பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைமர் வந்து முடிஞ்ச உடனேயும் கீழே கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ நம்ம அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய டைமர் முடிஞ்சிட்டு நான் வந்து இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது இன்னொரு பேஜுக்கு வந்து டைரக்ட் ஆகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2, மொத்தமாகவே ஸ்டெப் 2 தான் இருக்குது, இப்போ நம்ம ஸ்டெப் 2 இருக்கோம். ஸோ இப்போ ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு இதுதான் என்னோடய லாஸ்ட் ப்ராசஸ். மேலே வந்து ஒரு டைமர் ஓடும். ஸோ 3 seconds டைமர் ஓடுது. கீழே வந்து கெட்டிங் லிங்க்னு வருது. ஸோ அதை வந்து நீங்கள் கெட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேசட் டோக்கன் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஃபேசட் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது தான், இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேசட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த கரன்சி வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நான் லைட் காயின் வேணும் அப்படிங்கிறனால நான் லைட் காயின் சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் காயின் தான் சூஸ் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த காயின் வந்து எப்படி சொல்கிறது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் அந்த காயினை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட் காயினை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் காயின் சூஸ் பண்ணிட்டு மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 60 டோக்கன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இதில் வந்து கலெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரே கிளிக்கில் வந்து 120 டோக்கன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து 60 டோக்கன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ரீகேப்சாவை கிளிக் பண்ணிட்டு ஐம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து இதில் வந்து கேப்சாஸ் வரும். அந்த கேப்சாவை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கிளைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் மேலே உங்களுக்கு தெரியும் 348 LTC ஹேஸ் பின் கிரெடிட்டட் டு யுவர் பேலன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போய்க்கலாம். டேஷ்போர்டுக்கு போய் நம்மளோட லைட் காயினில் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்டில் ஸோ என்னோடய லைட் காயினில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 348 காயின் வந்து இப்போ வந்து எனக்கு கிரெடிட் ஆகிட்டு ஜஸ்ட்டு செகண்டில் வந்து நான் இவ்வளோ எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்படி கூட ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ கிளைமை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எந்த கிரிப்டோ கரன்சி வேணும் அப்படின்னு கேட்கும். நான் இதுலேயும் LTC தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு எந்த வேலெட்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவும் ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வேலெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்பிரஸ் கிரிப்டோவில். நான் வந்து ஃபேசட் பே தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே ஃபேசட் பேயில் எப்படி லாகின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் ஃபேசட் பே. ஸோ அந்த ஃபேசட் பே தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minutes அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இதில் பேமெண்ட் பூஸ்ட்டுக்கு வந்து நான் 4x கொடுத்துட்டு கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கிளைம்னு கொடுத்த பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 LTC வந்து கிரெடிட் ஆகிட்டு. ஸோ கிரெடிட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு டைமர் ஓடுது. ஸோ இதை நான் அப்படியே விட்டுட்டு சும்மா கூட உட்காந்துக்கலாம். நான் சும்மா உட்காந்துருந்தா கூட இந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து 44 LTC என்னோட டேஷ்போர்டில் இருக்கிற அந்த LTC வேலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டோக்கன் காலியாகிற வரை இந்த டைமர் ஓட ஓட உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இந்த டோக்கன் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் போதும், நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம்.
ஜஸ்ட் இந்த ஆட்டோ கிளைமில் கொடுத்துட்டு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். ஸோ நம்ம சும்மா இருக்கும்போதும் எப்படி இந்த டோக்கன் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ டோக்கனுக்கு போய் மைனிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். மைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 5263 ஹேஷஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த 5263 ஹேஷஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 5263 ஹேஷஸ் வந்து ஏர்ன் பண்ணதும் FCT டோக்கனுக்கு ஒரு டோக்கன் வந்து நீங்கள் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 5263 ஹேஷஸ் வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த மைனிங்குள்ளே வந்துடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். அண்ட் மேலே த்ரெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் நல்லா கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நான் பேசிகிட்டு இருக்க வித்தின் அ செகண்ட்குள்ளே ஒரு 100 ஹேஷஸ் கிட்டே வந்துட்டு. ஸோ இதை நீங்கள் சும்மா விட்டுட்டு நீங்கள் தூங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இதில் ஹேஷஸ் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் வர ஹேஷஸை நீங்கள் இந்த கன்வெர்ட் பட்டனில் போய் அதை FCT டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபேசட் பேயில் ஆட்டோ கிளைமில் போய் சும்மா நீங்கள் அந்த காயின்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளைம் பட்டனை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஈஸியாக இதில் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து கிளைம் பண்ணலாம். சரி, இப்போ கிளைம் பண்ணியாச்சு, இதை எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வித்ரா ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நான் LTC தான் ஏர்ன் பண்ண போகிறேன். ஸோ நான் LTC-லேயே கீழே வித்ரா அப்படின்னு ஒரு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு ப்ராசஸர் அப்படின்னு கேட்கும், செலக்ட் த ப்ராசஸர்னு. நான் ஃபேக்ஸட் பே வழியாக தான் நான் வந்து வித்ரா பண்ண போகிறேன். நான் ஏன் ஃபேக்ஸட் பே வழியாக இதை வித்ரா பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வேறு ஏதாவது ஒரு வேலெட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஏதாவது ஒரு சம் ஃபீஸ் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க. அதே ஃபேக்ஸட் பேயில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து உங்கள் ஃபேக்ஸட் பே அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில், ஃபேக்ஸட் பேயோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேக்ஸட் பேயில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோடய மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் ஐடியை வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்னு தெரியும். ஸோ திரும்ப நான் வித்ராக்கு வந்து போய்க்கிறேன். வித்ராக்கு போயிட்டு LTC-ல வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு திரும்ப செலக்ட் த ப்ராசஸர் அப்படின்னு கேட்கும், அதில் நான் ஃபேக்ஸட் பே கொடுத்துட்டேன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஷோன் ஆகும். அண்ட் அமௌண்ட்டுன்னு கேட்கும், அதில் நான் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இதில் கேப்சா வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நான் ரீகேப்சா செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண பிறகு வித்ரா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மேலே வந்து ஒரு பாப்அப் வந்திருக்கு. ஸோ இப்போ இது உண்மையாகவே ஃபேக்ஸட் பே அக்கௌண்ட்டில் வந்து வித்ரா ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபேக்ஸட் பே அக்கௌண்ட்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னோட ஃபேக்ஸட் பே அக்கௌண்ட்டு. ஸோ இதில் நான் டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன். டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் LTC வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியாதனால நான் கீழே ஸ்டாட்டிக்ஸ் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் autoclaim.in-லிருந்து பார்த்தீங்கன்னா 0392 LTC வந்து நார்மல் பேமெண்ட் மூலிமா 15th August வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மூலிக்க நான் லைவாக வித்ரா பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இந்த LTC-யை வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வேலெட்டில் இருந்து தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பேடிஎம்க்கோ ஃபோன்பேக்கோ எந்த ஒரு வேலெட்டுக்குனாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு வேலெட்டு. இதுவுமே ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு KYC-யும் இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஸ்வாப். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது சைடில் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோங்க. உங்களோட மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் எந்த டிரான்சாக்ஷன்ஸ்னாலும் பண்ண முடியும். இதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இதில் நான் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட நான் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணேன், பேடிஎம் வழியாக பண்ணியிருக்கேன். ஸோ மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 49.6 ருபீஸ் வந்து பேடிஎம் வழியாக வந்திருக்கு.
ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட வாட்ஸ்அப் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கிட்ட வேலட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் காமிக்கும், பிட்காயின், எத்தீரியம், பிட்காயின் கேஷ், லைட் காயின் அப்படின்னு காமிக்கும். ஸோ நான் லைட் காயின் தான் வித்ரா பண்ணுறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் காயின் அட்ரஸ் ஒன்று குட்டியாக இருக்கும், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் கிரிப்டோஸ்வாப் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த காயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் லைட் காயினோட அட்ரஸை தான் காப்பி பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் லைட் காயின் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காயினை வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த என்ன காயினோ அதை தான் இங்கே கொடுக்கணும். லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே எனக்கு லிங்க் ஆகிருக்கு தெரியுதா, அது மாதிரி உங்களுக்கும் லிங்க் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட் பேலேருந்து கிரிப்டோஸ்வாப்புக்கு மணியை அனுப்ப முடியும். ஸோ இப்போ ஃபாஸ்ட் பேலேருந்து கிரிப்டோஸ்வாப்புக்கு எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வித்ரா அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஸோ ரெண்டு பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும், நார்மல் வித்ரா, ப்ரையாரிட்டி வித்ரான்னு ரெண்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கொடுத்த உடனேயும் 4 hours வந்து வித்ரா பண்ணுவாங்க, இதில் நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கொடுத்த உடனேயும் 5 minutes வித்ரா பண்ணிடுவாங்க. ஆனால் நார்மல் வித்ராவில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி, ப்ரையாரிட்டி வித்ராவில் உங்களுக்கு ஃபீஸ் அதிகம். ஸோ நான் இப்போ நார்மல் வித்ரா தான் பண்ண போகிறேன். ஸோ லைட் காயின் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மினிமம் வந்து 0.001 லைட் காயின் இருந்தால் தான் இதில் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஸோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கிளிக் கொடுத்துட்டு பிளேஸ் வித்ரா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து தெரியும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெண்டிங் அப்படின்னு தான் வரும். ஏன்னா நம்ம நார்மல் வித்ராவில் கொடுக்கும்போது 4 hours கழித்து தான் நமக்கு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும், அது வர பெண்டிங் தான் வரும். உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வித்ராவில் வந்து 5 minutes பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அதில் ஃபீஸ் அதிகம். ஸோ இதில் உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும், நான் நிறைய வித்ராவல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பண்ணேன், 13th July, August 5th, 7th, 9th, 12th, 14th. ஸோ இதில் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட கிரிப்டோஸ்வாப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இந்த LTC வந்து ஜாயின் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ ஃபாஸ்ட் பேல ஏர்ன் பண்ண அந்த லைட் காயினை வந்து உங்களோட கிரிப்டோஸ்வாப் அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வித்ரா கொடுத்து ஒரு 4 hours வந்து இந்த லைட் காயினில் வந்து இங்கே வந்து அந்த ஃபாஸ்ட் பேலேருந்து லைட் காயின் வந்து இதில் வந்து கிரெடிட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி பேடிஎம்கோ இல்லை ஃபோன்பேக்கோ இல்லை வந்து நம்மளோட பேங்க்குக்கோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேடிஎம்மில், கூகுள் பேயில், ஃபோன்பேயில் அண்ட் IMPS பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா UPI வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பேபால் வேணும்னா நீங்கள் பேபாலில் கூட பண்ணிக்கலாம், ஏர்டிம்மு என்ன ஒரு வேலெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வீடியோவில் இதிலிருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லலை, பிகாஸ் இதில் நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்பவே இழுத்துட்டு போகும் இந்த வீடியோ, 1 hour போயிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஆல்ரெடி ஒன்று தெளிவாக போட்டிருக்கேன், அதில் நான் கிளியராக என்ன பண்ணணும், எந்த மாதிரி வித்ரா பண்ணணும், எதில் நம்ம கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இதிலேருந்து எப்படி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆட்டோ கிளைமில் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க, ஏர்ன் பண்ண லைட் காயினை வந்து ஃபாஸ்ட் பேயில் கன்வெர்ட் பண்ணி ஃபாஸ்ட் பேலேருந்து நீங்கள் இந்த கிரிப்டோஸ்வாப்பை கன்வெர்ட் பண்ணி இந்த கிரிப்டோஸ்வாப்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே எந்த ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.